ஆர்வம் செய்திகளை கேட்க ஆர்வத்தோடு இருக்க அனைவருக்கும் வணக்கம். ஆர்வம் செய்திகளில் பொது அறிவு சம்பந்தமாக இன்றைக்கு உயர்கல்வி குறித்த அகில இந்திய ஆய்வறிக்கை, ஐசிசி வருடாந்திர விருதுகள், ஆஸ்திரேலிய டென்னிஸ் ஓபன் போட்டி, G20 கல்வி பணிக்குழு கூட்டம், உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி, G20 மாநாட்டின் அறிவியல் 20, குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம், இந்த தகவல்லாம் தான் கேட்க போகிறோம். முதலாவது உயர்கல்வி குறித்த அகில இந்திய ஆய்வறிக்கை AISHE 2020-21. உயர்கல்வி பெறும் மாணவர்களின் எண்ணிக்கை 2019-20 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 7.5% அதிகரித்துள்ளதோடு 2014-15 ஆண்டு தரவுடன் ஒப்பிடும்போது அது 21% அதிகரித்துள்ளது. இந்த எண்ணிக்கை 4.14 கோடிக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. இந்த எண்ணிக்கை 4 கோடியை கடந்தது இதுவே முதல் முறையாம். 2019-20 ஆண்டில் இருந்து பெண்களின் சேர்க்கை எண்ணிக்கை 13 லட்சம் அளவிற்கு அதிகரித்து அது 2 கோடியை எட்டியுள்ளது. உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் கர்நாடகா ஆகியவை கல்வி சேர்க்கை எண்ணிக்கையில் முன்னணியில் உள்ள 6 மாநிலங்கள். உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ராஜஸ்தான், தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், ஆந்திர பிரதேசம், குஜராத் ஆகிய மாநிலங்கள் கல்லூரிகளின் எண்ணிக்கையில் முன்னணியில் உள்ள 8 மாநிலங்களாம். 2019-20 ஆண்டில் இருந்த மொத்த ஆசிரியர்களின் எண்ணிக்கை தற்போது 47,914 அதிகரித்துள்ளது. ஐசிசி வருடாந்திர விருதுகள் 2022. சர்வதேச கிரிக்கெட் சபை தனது முதல் தனிநபர் விருது வென்றவர்களின் பட்டியலினை 2022 ஐசிசி விருது விழாவில் அறிவித்துள்ளது. இந்த ஆண்டு முழுவதும் பதிவான ஒட்டுமொத்த செயல்திறன் மற்றும் சாதனைகளை அடிப்படையாக கொண்டு 13 தனிப்பட்ட பிரிவுகளில் வெற்றியாளர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டியின் ஆண்டின் சிறந்த வீரராக யார் தேர்வாக இருக்காங்கன்னா சூரியகுமார் யாதவ், இந்தியாவை சேர்ந்தவங்க. மகளிர் பிரிவில் கிரிக்கெட் போட்டியின் இந்த ஆண்டிற்கான சிறந்த எழுச்சி வீராங்கனை அவங்க அப்படின்ற விருது வந்துட்டு ரேணுகா சிங், அவங்களும் இந்தியர். அடுத்தது ஆடவர் பிரிவில் கிரிக்கெட் போட்டியின் இந்த ஆண்டிற்கான சிறந்த இணை கிரிக்கெட் வீராங்கனையா இந்தியாவை சேர்ந்த ஈஷா ஓசா, இவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த தகவல், ஆஸ்திரேலிய டென்னிஸ் ஓபன் போட்டி 2023. 2023 ஆண்டு ஆஸ்திரேலிய ஓபன் போட்டியில் கிரீஸ் நாட்டின் ஸ்டெஃபனோஸ் சிட்சிபாஸை வீழ்த்தி செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் தனது 10வது ஆஸ்திரேலிய ஓபன் பட்டத்தை வென்றார். ஜோகோவிச் பெற்ற இந்த 22 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள் முறையே 22 மற்றும் 20 பட்டங்களை கொண்ட ரஃபேல் நடால் மற்றும் ரோஜர் ஃபெடரர் மீதான அவர்களது சாதனைகளோடு மீண்டும் ஈடு செய்துள்ளது. G20 கல்வி பணிக்குழு கூட்டம். G20 கல்வி பணிக்குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் பிப்ரவரி 1-2 இந்த தேதிகளில் நடைபெற்றது. மாநில கல்வித்துறையின் நான் முதல்வன் நம்ம பள்ளி திட்டங்கள் கண்காட்சியில் இடம்பெற்றன இந்த கல்விக்குழு கூட்டத்தில். மத்திய அரசின் இந்திய ஸ்வயம், சமர்க், தீக்ஷா போன்ற திட்டங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றன. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி. ஒடிஷாவில் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் வந்துட்டு ஜெர்மனி பெல்ஜியம் நாட்டை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. ஜெர்மனி தங்கப்பதக்கம் வென்றது இது 3வது முறையாம். G20 மாநாட்டின் அறிவியல் 20 மாநாடு, S20 மாநாடு, G20 மாநாட்டின் அறிவியல் 20 மாநாடு புதுவையில் நடைபெறுது. 2023 ஆண்டுக்கான G20 தலைமை பொறுப்பை இந்தியா ஏற்றுள்ளதை அடுத்து இது மாதிரி அறிவியல் மாநாடு கல்வி பணிக்குழு கூட்டம்லாம் இந்தியாவில் நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் இந்த அறிவியல் மாநாடு புதுவையில் நடைபெற்றிருக்கு. அடுத்த தகவல், குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம். காவல்துறையில் சிறந்த சேவைக்காக குடியரசுத் தலைவரின் காவல் விருது வழங்கப்படுது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தேன்மொழி, பொன்ராமு, ரவிசேகரன் ஆகிய மூவரும் குடியரசுத் தலைவர் காவல் பதக்கத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.